ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 19/2/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 36 புள்ளிகள் குறைந்து 0.34% டவுன் ஆகி 10,604 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியில் ட்ரேட் ஆன 25 பங்குகளில் பாசிட்டிவாகவும் 24 பங்குகள் டிக்ளைனாகவும் 1 பங்குகள் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸில் நிஃப்டி 50 நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருந்தாலும், நிஃப்டி 100, 200, 500 நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், நிஃப்டி மிட் கேப் 100, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி செக்டரல் வைஸ் பார்க்கும்போது பேங்க், ஆட்டோ, ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மெட்டல், மீடியா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஐடி செக்டர் 2% மேலே இன்றைக்கி டவுன் ஆயிருக்கு, 325 புள்ளிகள் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபார்மா கிட்டத்தட்ட 21 புள்ளிகள் குறைந்து 8,552 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி கமாடிட்டிஸ் 19 புள்ளிகள் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி எனர்ஜி, அதுக்கப்புறமா வந்து எனர்ஜி வந்து நெகட்டிவாக 22 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும், இன்ஃப்ராவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, எம்என்சியில் 25 புள்ளிகள் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து இன்றைக்கி 8வது நாளாக சரிவடைஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது வந்து இதோட நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 2015 அப்புறமா தொடர்ந்து 8 நாள் சரிவடைந்த மார்க்கெட் வந்து 2019 மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூவாக 8 நாள் வந்து தொடர்ந்து ஒரு இறக்கத்தையும், இறக்கம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு ஃப்ரெஷ் லோவையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மிகவும் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். அதில் நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட் 10,500+ அந்த லெவலில் போயிருந்தாலும், க்ளோசிங்கில் வந்து 10,600 அப்படிங்கிற லெவல்லையே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியத்துவம். ஸோ 10,638 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,722 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 10,586 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் எண்ட் ஆஃப் த டே க்ளோசிங் லெவல் 10,605 அப்படிங்கிற இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால் அகெயின் அண்ட் அகெயின் சொல்லி போர் அடிக்க வேணாம். ஸோ அதை மிஸ் பண்ணவங்க நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கண்டினியூ 8 டேஸ் இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும், 11,118 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ரீசன்ட் ஹையை டச் பண்ண பங்குச்சந்தை தொடர்ந்து 8 நாளாக ஒவ்வொரு ஃப்ரெஷ் லோவை கொடுத்துருக்கு. ஸோ 11,118 ஆரம்பித்த நிஃப்டி 50 அதுக்கப்புறமா இன்றைக்கி 10,586 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான 10,700 மேலே க்ளோஸ் ஆகலைன்னா, அகெயின் நம்ம மார்க்கெட்டை 10,583 அப்படிங்கிற லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தடுத்து மார்க்கெட் ஒரு டவுன் கொடுக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், ஓரளவு வந்து இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஆரம்பித்து 10,722 ஹை வந்து டே ஹை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்டர் இஷ்யூவில் ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ணலைன்னா நாங்களும் அகெயின் போர் வாருக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி அவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்த நியூஸ் வந்து அகெயின் இந்த வாரை வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆக்குனது பங்குச்சந்தையில் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டைமில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வேர்ல்டு வைடில் நடக்கிற ஒவ்வொரு நியூஸுமே வந்து ஒவ்வொரு நாட்டோட எக்கனாமிக்கையும் பாதிக்கும். ஸோ அந்த நியூஸ் வந்து இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கும்போது அப்போ அதோட இம்பேக்ட் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் தொடர்ந்து 8 நாளாக அதிக லெவலில் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுறதும் இந்த தடவை தான் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் முடிந்தது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது கம்ப்ளீட்டாக. ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 14 புள்ளிகள் டவுனில் இருக்குது, நிக்கி 20 புள்ளிகள் டவுன் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஒரு மிக்சட் டவுன் மார்க்கெட்டாக தான் இருக்குது ஓவராலாக செக் பண்ணும்போது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 1,360 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், 1,169 ஸ்டாக்ஸில்
எந்த சேஞ்சஸும் இல்லாமல் சாரி டிக்ளைன் ஆகும். 122 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் டேலோ போயிருந்தாலும் 10,600 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய விஷயமும், நாளைய மார்க்கெட் 10,700 அப்படிங்கிற லெவலை தாண்டி முடியலை அப்படின்னா அகெயின் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னா இமாமி. ஸோ இந்த பங்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டாக், நல்ல ஒரு பாசிட்டிவில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து டிவிஸ்டட் தேர் ஸ்டேக் ஆஃப் த இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கிராஃபைட் இந்தியா, இந்த ஸ்டாக் 2% மேலே ஸ்லிப் ஆனதுக்கு முக்கிய காரணமாக கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸோ KSPCB டைரக்ஷன் டு க்ளோஸ் த ஆப்ரேஷன் அட் இட் ஒயிட்ஃபீல்டு. ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு நெகட்டிவாக அமைஞ்சு நிறுவனத்தோட பங்கோட விலையை இறக்கிருக்குன்னே சொல்லலாம். இந்த இஷ்யூ முடிகிற வரைக்கும் இந்த பங்கை பற்றி நம்ம பெருசாக வந்து நம்ம பிகினர்ஸ் வந்து இந்த இஷ்யூ எப்போ ஷார்ட் அவுட் ஆகும் அதை பொறுத்து நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து காவேரி சீட் கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட 10% ஃபெல் ஆனதுக்கு முக்கிய காரணம் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி போஸ்டட் அ வீக் செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார் த குவார்ட்டர் என்டர் December 2018. அடுத்து ஐடி செக்டாரில் நம்ம கவனிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஐடி செக்டாரில் இந்த தடவை ரொம்ப அதிக லெவலில், அதாவது 2% மேலே டவுன் ஆகிருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி ஐடி வந்து இன்றைக்கி 2% மேலே இறங்கினதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வாஸ் விட்னஸ்ட் இன் ஸ்டாக் லைக் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இன்ஃபிபீம், HCL டெக், டெக்மா கேந்திரா. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, இந்த இண்டெக்ஸையே இறக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைண்ட்ரி அந்த பங்கும் வந்து ஃப்ளிப் சைடில் இருந்தது அப்படின்னும், மேஜராக ஐடி இன்ஃபோசிஸ் ஸ்டாக் 2% வந்து ஃபெல் ஆனது. அதாவது 34.35 lakh செட்டில் த கேஸ் வித் த மார்க்கெட் ரெகுலேட்டர் அக்கார்டிங் டு ஆன் ஆர்டர் அப்படிங்கிறது. அடுத்து இந்த கம்பெனி செட்டில்டு வித் செபி த கேஸ் ஆஃப் எலிகேட்டட் டிஸ்க்ளோஷர் லேப்சஸ் ரிகார்டிங் செவரேஞ்ச் பேமெண்ட் மேட் டு இட்ஸ் ஃபார்மர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மிஸ்டர் ராஜீவ் பென்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இருந்தாலும் என்னென்ன இருந்தாலும் CLSA, ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ், HCL டாக், HCL டெக், விப்ரோ, அதுக்கப்புறம் டெக்மா கேந்திரா எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் 2019 கொடுக்கும் அப்படின்னும், 2018 கம்பேர் பண்ணும்போது 2019 ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ், HCL டெக் இதெல்லாமே வந்து டாப் பையர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்கரேஜ் ஹவுஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மைண்ட்ரி. ஸோ இந்த பங்கு வந்து 2% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு காரணமும் கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறதா, அதாவது ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சேஞ்ச் ருப்பீஸ் 22,20,000 அண்ட் 52,70,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் மைண்ட்ரி பை காஃபி டே என்டர்பிரைசஸ் அண்ட் விஜி சித்தார்த்தா ஹெல்டு பை தம் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது வந்து மைண்ட்ரியில் கவனிக்க வேண்டிய பங்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டாக் பார்த்துட்டோம். அதே மாதிரி இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதெல்லாம் தான் முக்கியமாக முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸஸ். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்குள்ளே வருவோம். இன்றைக்கி முடிவடைந்த பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வேதாந்தா. இன்றைக்கி 3% மேலே இந்த பங்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருந்தது, 152.95 அப்படிங்கிற லெவலில். கிராசிம் ஸ்டாக்கு 3% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. பிபிசிஎல், ஜி என்டர்டைன்மெண்ட், JSW ஸ்டீல், LT, MNM, ONGC, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், டாடா மோட்டார்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்து டாப் லாஸஸ், 3% மேலே டவுன் ஆகி விப்ரோ பங்கு வந்து இறங்கியிருக்கு. TCS, இண்டஸ்டன் பேங்க், அத்தானி போர்ட்ஸ், NTPC, இன்ஃபி, ஹீரோ மோட்டார் கம்பெனி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டெக்மா கேந்திரா, HDFC தொடர்ந்து டாப் லாஸஸில் கண்டினியூ ஆகிறாங்க இன்றைக்கி ட்ரேடிங்கோட எண்டில். இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆன பங்கு ITC, 0.46% பாசிட்டிவாக 275 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. TCS 3% மேலே டவுன். ரிலையன்ஸ், எஸ் பேங்க், இன்ஃபி, KSEL, டாக்டர் ரெட்டி, HDFC, SBI பேங்க், ICICI பேங்க் எல்லாமே மோஸ்ட் வேல்யூவில் இருக்காங்க. வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிறது ஆர் பவர், 4% மேலே இன்றைக்கி டவுன். ஆர்காம் 0.82% டவுன். அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது சிஜி பவர், அசோக் லேலாண்ட், GMR இன்ஃப்ரா, நேஷனல் அலுமினியம், டிஸ் டிவி, செயில், இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்காங்க.
52 வீக் ஹாயிலோட கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் இன்னைக்கு மொத்தம் 10 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. எஸ்கேஎஃப் இந்தியா லிமிடெட் 52 வீக் டையை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கிறது கவனிக்கணும். அடுத்து தாம்பூர் சுகர் மில்ஸ், பல்ராம்பூர் சீனி மில்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவில் மொத்தம் 192 பங்குகள். ஸோ அந்த பங்குகள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். முக்கியமான பங்குகள் மட்டும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். ஸோ தேனா பேங்க்லாம் 52 வீக் லோவை அகெயின் அண்ட் அகெயின் டச் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து டிசிஎம் லிமிடெட் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்தது ஹைடெக் ஐடிஎஃப்சி லிமிடெட் எல்லாமே 52 வீக் லோவை டச் பண்ணிகிட்ருக்கு. தொடர்ந்து டச் பண்ணிகிட்ருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது மார்க்கெட் டவுனில் போகும்போது இந்த பங்குகளும் கூடவே சேர்ந்து டவுன் ஆகிட்டுருக்கு. அடுத்து நாட்கோ ஃபார்மா லிமிடெட் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்தது கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு சாகர் சிமெண்ட்ஸ் லிமிடெட் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த பங்குகள் எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய லோ பங்குகள் இருக்குது. தற்சமயம் குளோபல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இந்திய கமாடிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய கோல்டு வந்து உச்சக்கட்ட ஹை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில்வர் வந்து அதாவது நம்ம லைவில் நம்ம ஆபரணங்களாக அணிவிச்சிட்ருக்கிற தங்க மதிப்பு உயர்ந்துட்டுருக்குன்னு. ரீஃபைன் நம்மளோட இந்திய பங்குச்சந்தையில் கோல்டு 120 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது, சில்வர் 124 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது, அலுமினியம் 1 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி பெருசாக ட்ரேடிங் இல்லை. அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து -6 புள்ளிகளில் இருக்குது. வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு 0.77% பாசிட்டிவாக 56.41 அப்படிங்கிற லெவல் ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.29% டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு, அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். 71.35 ரூபா 0.12 புள்ளிகள் அதிகரித்து ட்ரேட் ஆகிட்டு முடிவடைந்திருக்கு. ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய முடிவடைந்த மார்க்கெட்டோட எல்லா விஷயத்தையும் மேக்ஸிமம் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈக்குவிட்டி அண்ட் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஈக்குவிட்டி மார்க்கெட் சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். டெலிகிராம் குரூப்பில் தான் இருப்பீங்க அப்படின்னா இந்த குரூப் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.